Hello friends, welcome to Beauty Tips Tamil. In this video, my face will be open pores. All faces have pores. But if you look at this, the pores will enlarge and pallam face. This is a good thing. This is why my face will easy blackheads, pimples. Oily and combination skin type, this open pores easy. If you maintain your skin correctly, the open pores will be easy for your face. So, இன்னைக்கு வந்து இந்த ஓபன் போர்ஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு சிம்பிளான ரொம்ப எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இத வந்து நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல இருக்க ஓபன் போர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இனிமே உங்க ஃபேஸ்ல ஓபன் போர்ஸ் வரவிடாமலயும் பாத்துக்கலாம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ரெமெடி பண்ணுறதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேக்கை ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஈவன் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸில் இருக்க ஓப்பன் போர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டர்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து சேர்ந்து போயிருக்கும். இந்த டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் இந்த முல்தானி மெட்டி பவுடர் வந்து சக்கோட் பண்ணி வெளியில் எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸை வந்து டைட்டன் ஆக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இதனால் நம்ம ஃபேஸில் இருக்க ஓப்பன் போர்ஸ் எல்லாமே சுருங்கி மறைஞ்சிரும். இதில் ஆட் பண்ணியிருக்க ரோஸ் வாட்டர் நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். இப்போது இந்த பேக்கை நீங்கள் வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கணுன்னா நைட் டைம் வந்து பெஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் நல்லா ஈவன் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த பேக் வந்து உங்கள் ஃபேஸில் நல்லாவே ட்ரை ஆகிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் ரெமெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக் ஒயிட் கூட ஹாஃப் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெமன் ஜூஸ்ல இருக்க சீடை வந்து பிரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மிக்சரை ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு நல்லா ஈவன் லேயரா அப்ளை பண்ணுங்க. இந்த ரெமெடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடி. நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸை வந்து நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். எக் ஒயிட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை நல்லா டைட்டன் பண்ணும். இதனால் நம்ம ஃபேஸில் இருக்க ஓப்பன் போர்ஸ் எல்லாமே நல்லா சுருங்கிடும். சுருங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். இதில் ஆட் பண்ணியிருக்க லெமன் ஜூஸில் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இது நம்ம ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் ஏதாவது பிம்பிள் காசிங் பாக்டீரியா இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் ட்ரை ஆக விடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபேஸில் நல்லா ட்ரை ஆகிடும். ஸ்மைல் பண்ணக்கூட கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு ரெமெடியில் ஏதாவது ஒரு ரெமெடியை நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்க்கு டோனர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பயோடீக்கோட பயோகுபர் போர் டைட்டனிங் டோனர் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். இந்த டோனர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாத்தையும் டைட்டன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ இது தேவையான அளவுக்கு காட்டன் பேட் எடுத்துகிட்டு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டோனர் வந்து நம்ம ஃபேஸ்க்கு எப்போவுமே ஒரு க்ளோ இருக்க மாதிரி பண்ணும். டோனர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். இதுக்கு நான் நிவ்யாவோட லைட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாண்ட்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ணலாம். ஆயிலி மாய்ஸ்சரைசர் மட்டும் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிடாதீங்க. இது ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த டோனிங் மாய்ஸ்சரைசிங் ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த ரெண்டு ரெமெடியை பண்ணிவிட்டு இந்த டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்கள் ஃபேஸில் வந்து ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளமே இருக்காது. இதே மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிடும். மறக்காம நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பை.